சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் பரபரப்பு. மருத்துவ மாணவர் மீது துப்பாக்கிச்சூடு, உத்தரப்பிரதேச வாலிபர் 2 பேர் கைது. காதல் விவகார மோதலில் மருத்துவ மாணவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. இது தொடர்பாக உத்தரப்பிரதேச வாலிபர்கள் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களிடம் இருந்து நாட்டு துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த சம்பவம் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் பரபரப்பை ஏற்படுத்தியது. உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்தவர் தாஜன் யாதவ், 25. இவர் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மருத்துவம் படித்து வருகிறார். அதே மருத்துவக் கல்லூரியில் வேலூரைச் சேர்ந்த ரோஹன் என்பவர் 2ஆம் ஆண்டு மருத்துவம் படித்து வருகிறார். இந்நிலையில் ரோஹனுக்கும் காஜன் யாதவும் காதலித்து வந்துள்ளனர். இதில் இருவரும் ஒன்றாக இருக்கும் போட்டோக்களை காதலியான காஜன் யாதவ் சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த காஜன் யாதவின் முன்னாள் காதலன் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த அமித்குமார் செல்போனில் தொடர்பு கொண்டு கண்டித்துள்ளார். இதனால் இருவரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனிடையே நேற்று தனது நண்பர் ரித்தீஷ்குமாருடன் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அமித்குமார் வந்துள்ளார். இரவு பணியின் போது டீ குடிப்பதற்காக ரோகன் வெளியில் வந்துள்ளார். அப்போது எதிர்பார்த்து காத்திருந்த அமித்குமார் தயாராக கொண்டு வந்த நாட்டு துப்பாக்கியால் ரோகனை நோக்கி சுட்டுள்ளார். ஆனால் அதிர்ஷ்டவசமாக அவர் தப்பினார். அப்போது அங்கிருந்த பொதுமக்கள் ரித்தீஷ்குமாரை மடக்கி பிடித்து பூக்கொடை காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்தனர். இதில் அமித்குமார் சென்ட்ரல் ரயில் நிலையம் தப்பிச் சென்று ரயில் மூலம் சொந்த ஊருக்கு சென்றுள்ளார். இதையடுத்து போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து ரித்தீஷ்குமாரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். இவரிடம் இருந்து நாட்டு துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டது. இதையடுத்து விஜயவாடாவில் பதுங்கியிருந்த அமித்குமாரை கைது செய்து சென்னை அழைத்து வருகின்றனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இச்சம்பவம் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.